எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்ப்பீங்க. அந்த vlogல ஃபர்ஸ்ட் வந்து ஜனனி சாரீஸ் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் சாரீஸ் ரிவ்யூக்காக சேனலுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சென்னையில் வந்து பெரிய புட்டிக் வச்சுருக்காங்க. ஒன் இயர் பிஃபோர் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் ஜாயின் பண்ண புதுசில் நிறைய சாரீஸ் இவங்ககிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப விலை கம்மியாகவும் இருக்கும், டெய்லி யூஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரியான சாரீஸ், மெயினாக வந்து ஒர்க்கிங் உமனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இயர் எண்ட் கிளியரன்ஸ் சேல் போயிட்டுருக்கு, அதனால் நிறைய சாரீஸில் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுறதுலலாம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தான். ஸோ ஒரு 500 ருபீஸ்லேருந்து 800 ருபீஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்கும். இவங்களோட அட்ரஸ், ஐ மீன் ஜனனிஸ் பொட்டிக்கோட அட்ரஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் கடைக்கே நேரில் போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சோஷியல் மீடியா பேஜஸ் லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து ஃபேஸ்புக்கில் டெய்லி ஈவினிங் 3:00 பார்த்தீங்கன்னா லைவ் வருவாங்க. டெய்லி வர நியூ கலெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ்புக் லைவ்ல காட்டுறாங்க. டியூஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் ஃபேஸ்புக் லைவ்ல கூட நிறைய சாரீஸை லைவாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இவங்களோட பொட்டிக்கு. ஸோ இப்போ ஜனனிஸ் கிட்டேருந்து எனக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ண சாரீஸ் காட்டுறேன். நான் எதுவுமே இதில் பர்ச்சேஸ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய சாரீஸ் இந்த வருஷம் ஏற்கனவே வாங்கிட்டேன். பட் சாரியோட குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு எதாவது சாரீ பிடிச்சிருந்தா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் மற்ற சாரீ கலெக்ஷன்ஸையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம். இப்போ சாரீஸை பார்க்க போகலாம். ஜனனிஸ் அவங்ககிட்ட இருந்து வந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சாரீ பார்க்குறோம். இது வந்து சிஃபான் ப்ராசோ சாரீ வித் போல்கா டாட்ஸ். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த போல்கா டாட் வச்ச சாரீ. ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ் தான் வருது. எனக்கு வந்து ஒரு பிளாக் வித் ரெட் கலர் சாரீ வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு டார்க் ப்ளூ வித் ஒரு மெஜந்தா பார்டர் சாரீ அனுப்பிச்சிருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். போல்கா டாட் வச்ச சிஃபான் ப்ராசஸ் சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்டாக மேலேயும் கீழேயும் ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. பிளாக் சாரீக்கு மேலே வந்து சின்னதாக பார்டர் இருக்குது, கீழே வந்து பெரிய பார்டர், அதில் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. திருப்பி காட்டுறேன். பிளாக் கலர் போல்கா டாட் சாரியோட முந்தானை இது தான். அது ஒரு மாதிரி க்ரீன் கலர் வந்து மிடில் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஒரு மாதிரி மைல் டிசைன் மாதிரி வந்திருக்கு. இது வந்து லைட் வெயிட், உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அயன் பண்ண வேண்டியது இல்லை, மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி. இது கூட அட்டாச் ப்ளவுஸ் வருது. என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் அண்ட் காப்பர் மிக்சட் கலரில் கொடுத்துருக்காங்க. பிளாக் சாரீக்கு நல்லா கான்ட்ராஸ்டான ஒரு ப்ளவுஸ் வந்திருக்கு பார்டர் கலர்லேயே. இது வந்து நேவி ப்ளூ கலர் சாரி போல்கா டாட் வச்சு, அதுக்கு கான்ட்ராஸ்டாக மெஜந்தா கலரில் பார்டர் வந்திருக்கு. செம கிராண்டாக தெரியுது இது. 550 ருபீஸ்க்கு நல்லா இருக்கு குவாலிட்டி. இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மெஜந்தா கலர் ப்ளவுஸ் வருது. நம்ம பிளாக் சாரியில் ரெட் கலர் ப்ளவுஸ் பார்த்தோம், இதில் வந்து மெஜந்தா கலர் ப்ளவுஸ் வந்திருக்கு. முந்தானிலையும் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டான க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. முந்தானை காட்டுறேன். ஸோ இது வந்து முந்தானை, இது நம்ம முந்தானிலையும் வச்சுக்கலாம், கட் பண்ணி ப்ளவுஸுக்கு பேட்ச் ஒர்க்காகவும் யூஸ் பண்ணலாம். கிராண்டாக ப்ளவுஸ் டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து நம்ம அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் செட் ஆஃப் சாரீ, இதுவும் சிஃபான் சாரீ தான் வித் டிஜிட்டல் பிரிண்ட்டு, ஜரி பவுடர் வந்திருக்கு. ரெண்டு சாரீ ரிவ்யூ காமிச்சிருக்காங்க, ஒன்று க்ரீன் வித் ப்ளூ, ஒன்று பிங்க் வித் மஜந்தா. ரெண்டையுமே ஓப்பன் பண்ணுறேன். 600 ருபீஸ் தான், பட் உண்மையாகவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வந்து வீட்லேயும் கட்டிக்கலாம், வெளியும் கட்டினாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும், ஏன்னா கீழே ஜரி பார்டர் வந்திருக்கிறனால. சாரீ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, அது ஒரு மாதிரி மொழு மொழு மொழுன்னு இருக்குது. ஈஸி டு வியர், ரொம்ப நேரம் வந்து நம்ம இந்த சாரீயில் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் சாரீ. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சடாக கொடுத்துருக்காங்க, பிங்க்கு, ரோஸு, மெஜந்தா, ஆரஞ்சு வித் ப்ளூ, அங்கங்கே வந்து இந்த மாதிரி யானை பிக்சர் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் அவ்வளோ கிராண்டாக தெரியுது. கீழேயும் மெஜந்தா வித் கோல்டன் பார்டர், மேலேயும் கோல்டன் பார்டர், மேலே சின்னதாகவும் கீழே வந்து நல்லா பெருசாகவும் இருக்குது. வித் டிஜிட்டல் பிரிண்ட் அப்படின்றனால இது வந்து அந்த ஒரு லுக்கு கொடுக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் பார்க்குறேன். இதுக்கு முந்தானையும் ப்ளவுஸையும் காட்டுறேன். வந்து பிளெயின் மஜந்தா கலர் ப்ளவுஸ் வந்திருக்கு, அதில் வந்து கோல்டன் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தானதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பூ வச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்திருக்கு. இது வந்து முந்தானை சாரி வித் டிஜிட்டல் பிரிண்ட்டு. ரெண்டாவது சாரி பார்த்துட்ருக்கோம். இது செமையாக இருக்குது, வித்தியாசமான க்ரீனு, வித்தியாசமான க்ரீன் வித் ப்ளூ ஒயிட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த யானை பிரிண்டட் டிசைன் தான் வருது. பார்டரில் நேவி ப்ளூ கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்டாக வித் கோல்டன் பார்டர், கோல்டன் கலரில் யானை ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது,
மேலே வந்து சின்ன பார்டர் வந்திருக்கு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பிளெயின் ப்ளவுஸ் தான் வருது. முந்தானியும் சேம் நான் இதுக்கு முன்னாடி காட்டின சாரீ மாதிரியே தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளெயின் ப்ளூ ப்ளவுஸ் வித் கோல்டன் பார்டர் வந்திருக்கு. குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. அது நம்ம ரொம்ப நேரம் கட்டிகிட்டு இருந்தாலும் ஒன்றும் உறுத்தாது. அந்த மாதிரி சாரீ நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், அயன் பண்ண வேண்டியது இல்லை. இந்த சாரீ வந்து செமி சந்தேரி காட்டன் சாரீ, ஆனால் ரொம்ப மொடமொட காட்டன் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்குது. இதுக்கு வந்து காஞ்சி பார்டர் வந்திருக்கு. இந்த சாரியோட ப்ரைஸ் 850 ரூபீஸ் வரும். ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரீ. ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலர் சாரியில் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் வந்திருக்கு. கீழேயும் மேலேயும் ஒரு மாதிரி கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸையும் முந்தானையும் காட்டுறேன். சந்தேரி செமி சந்தேரி காட்டன் சாரியோட முந்தானை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது. ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ரௌனில் வந்து ஒயிட் கலரில் பேட்ச் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம கட்டும் போது நல்ல லுக்காக இருக்கும். 850க்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் டிசைனும் வந்து யூனிக்காக இருக்குது. ஃபைனல் சாரீ பார்த்துட்ருக்கோம். இதுவும் செமி சந்தேரி காட்டன் சாரீ, 800 ரூபீஸ். ப்ளூ கலர் சாரீ இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இதுலேயும் அந்த காஞ்சி பார்டர், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் கலர் பார்டர் வந்திருக்கு மேலேயும் கீழேயும். கீழே வந்து நல்ல பெரிய பார்டர். குவாலிட்டி சூப்பராக இருக்குது சாரீ. ஆக்சுவலாக வந்து இதுவும் அயன் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து சும்மா ஷாம்பு வாஷ் மட்டும் பண்ணி அப்படியே காய போட்டுடலாம். மிஷின் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாரீ வந்து ஸ்பாயில் ஆகிடும். எந்த சாரியுமே நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கக்கூடாது இந்த மாதிரி சாரீஸ். அப்புறம் இதுக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டின சாரீ மாதிரியே தான். பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக அந்த ப்ளூ கலரில் ஒரு மாதிரி ஒயிட் கலர் பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சில்வர் பார்டர் வந்திருக்கு. ஸோ இப்போ கிளியரன்ஸ் சேல் போகிறனால 500 ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்க பொட்டீக்கில். இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த சாரீஸ் மட்டும் இல்லாமல் மற்ற சாரீ கலெக்ஷன்ஸையும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஹேண்ட் டவல் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி நான் அமேசானில் வாங்கினேன். இப்போ வந்துட்டு கிச்சனில் ஹேங் பண்ண போகிறேன். புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேப்பீங்கன்றனால இப்போவே வீடியோ ஷூட் பண்ணுறேன். அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக குவாலிட்டியாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி தான் ரெண்டு டவல் வாங்கி ஹேங் பண்ணியிருந்தேன். ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா துவச்சி துவச்சி கிழிஞ்சிருச்சு. அதனால தான் வந்து புதுசாக வாங்கினேன். இது வந்து கலர் ஆப்ஷன் நாம் செலக்ட் பண்ண முடியாது, ரேண்டமாக அவங்களே தான் அனுப்புவாங்க. பட் லக்கிலி எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல கலராக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நான் இங்கே கிச்சனில் சிங்க் பக்கத்தில் ஹேங் பண்ண போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிச்சனில் இன்னொரு கார்னரில் வாஷ் பேஷின் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஹேங் பண்ண போகிறேன். லிங்க் அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. நியூ இயர் அன்னைக்கு காலையில் செய்ய போகிற பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக டீப் கிளீனிங் பண்ணுறது ஒன்று. அதுக்கான வீடியோ தான் நேற்று நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் அந்த பூஜைக்கான பொருட்கள்லாம் என்ன வாங்கினேன்னு சொல்லி நான் லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு வீடியோயுமே பார்க்காமையே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள். ஜீவன் வந்து இப்போ ஹாலிடே ஹோம்ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கான். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு சோசியல் சயின்ஸில் கொடுத்துருந்தாங்க. டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு புக்கு மாதிரி செஞ்சுட்டு வர சொல்லி, அதாவது நம்ம A4 ஷீட்ஸ் வச்சு செய்ய சொல்லியிருந்தாங்க. பட் நீட்டாக இருக்கட்டும்னு சொல்லி நான் இந்த மாதிரி ஸ்கிராப் புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானில் கிடைக்கிது. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்டேஷனரி கடையிலையும் ஸ்கிராப் புக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய சைஸில் கிடைக்கும். நான் வந்து A4 சைஸில் வாங்கியிருக்கேன். ஒரு சைடு கலர் ஷீட் இருக்கும், ஒரு சைடு ரூல் ஷீட் இருக்கும். பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம இங்கே ஒட்டிட்டு இங்கே எழுதுறதுக்கு நீட்டாக இருக்கும்னு சொல்லி இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து 3 புக்கு ஆஸ் அ செட்டாக கிடைக்கும். 3 புக்ஸ் வந்து 150 ரூபீஸ். இதுக்கு லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா ஜீவன் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் வீடியோவில் காட்டுங்க, எங்கள் குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. சோசியல் ஸ்டடிஸ் பற்றி ஏற்கனவே ஒரு சார்ட் ஒர்க் நான் வரலட்சுமி பூஜை டைமில் போட்டிருந்த வீடியோ லிங்க் இப்போ ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டு வாங்கினாங்க. சோசியல் சயின்ஸ் ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அந்த லிங்க் கொடுங்கன்ட்டு. ஸோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எர்த், அதாவது
ஏர்த்தில் ஏற்படக்கூடிய டிசாஸ்டர்ஸ் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. சோஷியல் சயின்ஸ் புக்கில் வந்து சாப்டர் இருக்குது, டிசாஸ்டர்னு ஒரு சாப்டர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சாப்டர், ரெண்டையும் கலந்து எழுதணும். கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்த் அப்படின்ற புக்லேருந்து எடுத்திருக்கான். இதில் வந்து நிறைய பிக்சர்ஸு அப்புறம் டெஃபினிஷன்ஸ்லாம் இருந்தது. இந்த புக்கும் நான் அமேசானில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ இந்த புக்கு வந்து அமேசானில் அவைலபிளாக இல்லை. சிமிலர் புக் வந்து அமேசானில் இருக்குது, வேணால் அதுக்கும் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி புக்கு நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ப்ராஜெக்ட் டைமில் வந்து பார்த்து எழுதுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்கிராப் புக்கில் ஜீவன் எப்படி பண்ணியிருக்கான்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஷீட்டு இது வந்து நான் டிசைன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருக்கேன். அட்டை இந்த மாதிரி தான் ஒட்ட சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நேமோட. இப்போ இந்த அட்டையோடு நம்ம சப்மிட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் டைட்டில் பை ஜீவன் பிரசாத், டேட் ஸ்கூல் ஓப்பன் பண்ண உடனே கொடுக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இப்போ சைக்ளோன்னா சைக்ளோன் பிக்சர்ஸ், சைக்ளோன் மேனேஜ்மெண்ட்டுக்கான பிக்சர்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருக்கான். வந்து எர்த் குவேக், அப்புறம் ஹியூமன் மேட் டிசாஸ்டர்ஸு, ஃபயர் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பேஜ் எடு. இது நியூக்ளியர் டிசாஸ்டர், அதோட மேனேஜ்மெண்ட்டு. இது கெமிக்கல் டிசாஸ்டர், கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வெடிக்கிறது அங்கே மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி. இது வந்து மிடில் பேஜ் வந்து நாங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம், நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு 8 டிசாஸ்டரோட ஃபோட்டோ ஊட்டியிருக்கோம். அந்த பேஜை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்க்கான பிக்சர்ஸ் தான் கிடச்சிது. இப்போ வேற ரீசெண்டாக மறுபடியும் ஒரு வைரஸ்ன்ட்டு நமக்கு பீதியை கிளப்புறாங்க, நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. பயாலஜிக்கல் டிசாஸ்டர், அதுக்கான மேனேஜ்மெண்ட். இப்போ நாட்டில் நடந்துட்டுருக்கிற ஒரு பிக்சர் ஒட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஷீட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே இருக்குது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்ட்ரக்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நான் ஸ்ட்ரக்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஜீவனோட ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓடிஜியில் ரெண்டு ரெசிபி பார்த்தீங்கன்னா போன வீக் நான் செஞ்சுருந்தேன். ஒன்று வந்து பன்னீர் டிக்கா, இன்னொன்று சிக்கன் டிக்கா. சப்போஸ் ஓடிஜி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நான் காட்டுற இதே ரெசிபியை வந்து நீங்கள் கேஸ் ஸ்டோவ்லேயே ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து டிக்கா ஸ்டிக்கு அந்த ஸ்கூவர்ஸில் வந்துட்டு டிக்கா பீசஸ் வந்து போட்டுட்டு நம்ம ஒரு பேன் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷேலோ ஃப்ரை மாதிரி வச்சு எடுக்கணும், திருப்பி திருப்பி வச்சு எடுக்கணும். ஸோ ஓடிஜி ரெசிபி மட்டுமே போடுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தயிரில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கையில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பன்னீர் டிக்காவுக்கு வந்து கண்டிப்பாக கடல மாவு போடணும். கடல மாவு போட்டால் தான் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். அது இல்லாமல் நம்ம போடுற அந்த மேரினேஷன் வந்து நல்லா அந்த பன்னீர் கூட கோட் ஆகும். அதுக்காக கடல மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அல்லாமல் இந்த கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தந்தூரி சிக்கன்லாம் செய்யும்போது ஒரு ஸ்மெல் வரும், சேம் அதே ஸ்மெல்லுக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பன்னீர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பிளாக்காக கட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக க்ரீன் கேப்சிக்கம் அப்புறம் ரெட் கேப்சிக்கம் ஆட் பண்ணுறேன். தக்காளி பழம் ஆட் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்குது. அதனால் டிக்காக்கு வந்து நான் மோஸ்ட்லி டொமேட்டோஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 30 minutes வந்து மேரினேட் பண்ணி இதை வந்து ஸ்கூவர்ஸில் போட்டுட்டு நம்ம வந்துட்டு பன்னீர் டிக்கா செய்ய ஆரம்பிக்கலாம். பன்னீர் டிக்கா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் கூட வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் நான் ரொம்ப புலம்பியிருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே பெங்களூர்லேருந்து எங்களால் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணவே முடியல. பில்டர் வந்து நாங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செய்கிறாரு, ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா நான் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிருந்தேன். அது இல்லாமல் நான் விடாமல் தொடர்ந்து ஈவினிங்கும் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். வெள்ளிக்கிழமை வந்து ஈவினிங் டெய்லி தீபம் ஏற்றி பூஜை பண்ணிட்டுருக்கேன். வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி பூஜை விடாமல் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம செய்கிற இந்த பூஜையினால் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு பெரிய டென்ஷனாக போயிட்டே இருந்தது. பெங்களூர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி நாங்கள் கோயம்புத்தூர் போகிறதா முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ சம்மர் வெக்கேஷனில் போகிறதா இருக்கும். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பில்டர் கூட வந்து எங்களுக்கு நல்ல ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. இப்போது அது வந்து அவர் எதுக்காக பண்ணிகிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷ் இஷ்யூஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து கேஷ் கொடுக்கறது வந்து அவருக்கு பத்தலை. நாங்கள் இன்னும் பேங்க்
பேங்க்லேருந்து லோனை வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஸோ இந்த இஷ்யூஸ்னால அவர் வந்து வேணும்னே டிலே பண்ணிட்டு இருந்தார். அதை நம்மக்கிட்ட கிளியராக சொன்னாலாவது நம்ம வந்து பேங்க் லோன் எடுத்து ரிலீஸ் பண்ணலாம். பட் அதையும் அவர் சொல்லாமல் வேலையை முடிக்காமல் மழை வருது அது இது ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப இழுத்தடிச்சிட்டு இருந்தார். ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்மளோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அது, அது சீக்கிரமாக முடிஞ்சுது அப்படின்னா நம்ம கோயம்புத்தூருக்கே வந்து குடியேறி போயிடலாம் அப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து போகிற போக்க பார்த்தா எப்போ முடியனே தெரியலன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி என்னன்னாலும் நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம், இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க. நாங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் கையிலேருந்து அமௌண்ட்டு போட்டு கட்டுறதா இருந்தால் நீங்கள் எப்போ கட்டி முடிக்கிறது, எனக்கு வந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இதை முடிச்சு கொடுத்துட்டு நான் அடுத்ததுக்கெலாம் போகணும், பேங்க் லோனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு அது வந்துடும், நாங்களும் வேலையை முடிச்சிருவோன்னு அவர் சொன்னதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்து இதுதான் பிரச்சனைனே புரிஞ்சுது. அதுக்கப்புறமா இப்போ பேங்க் ஏற்கனவே எங்களுக்கு பேங்க்கில் லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க்லேருந்து லோன் அமௌண்ட்டும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜனவரிலேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இஎம்ஐயும் வர ஆரம்பிச்சிடும். பட் பரவாயில்ல, எங்களுக்கு எப்படியோ அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பில்டர் கூட வந்து செம காம்ப்ரமைஸில் நாங்கள் போயிட்டோம். போனதுக்கப்புறம் மடமடன்னு இப்போ வேலை நடக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா வித்தின் ஒரு 10 days கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது, அது முக்கியமாக எங்களோட வீடு, நாங்கள் இருக்க போகிற அந்த 3BHK வீடோட ஃபோட்டோஸ் அண்டு வீடியோ வந்து உங்களுக்கு நான் எப்படியாவது ஷேர் பண்ணுறேன். அப்பாட்ட வந்து அனுப்ப சொல்லி கேட்டிருக்கேன், அட்லீஸ்ட் கிச்சன் மட்டுமாவது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பில்டர் கூட ஒரு நல்ல டேர்ம்ஸில் வந்து போனது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு, அது ரொம்ப நாள் வந்து அந்த ப்ராஜெக்ட் முடியாமல் இழுக்குது அப்படின்னா நைட்டு தூக்கம் கூட வரமாட்டேங்குது. பட் அது வந்து இப்போ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இது கண்டிப்பாக ப்ரேயர் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த நியூ இயர் அன்னைக்கு காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜை கண்டிப்பாக செய்யணும்னு இருக்கேன். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு 2023 கம்ப்ளீட் ஆகணும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகணும். அதுக்கு கடவுளோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். போன வருஷம் நான் பண்ண பிரம்மமுகூர்த்த பூஜையோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ எல்லா நியூ இயர் அன்னைக்கும் விடாமல் நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸான பிளானும் இருக்குது, அது வந்து அடுத்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸாக தான் இருக்கும். 2022 வந்து எனக்கு நிஜமாகவே ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக சொல்வேன். ஏன்னா வந்து எனக்கு ரெகுலர் லெக்சராக ஜாயின் பண்ணி நான் ஜாப் போக ஆரம்பித்தது 2022 தான். அதுக்கு முன்னாடி கெஸ்ட் லெக்சராக இருந்தேன். ஸோ 2023 அதே மாதிரி நல்லபடியாக போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னோடய சக்ஸஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அந்த சக்ஸஸ் எதனால் வந்துச்சு, எந்த பூஜைனால் வந்துச்சு, எப்படி வேலை கிடச்சிது, எல்லாமே சப்ஸ்கிரைபர் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் இதே மாதிரி ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் முன்னேறணும் அப்படின்றனால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கிவ் அவே போயிட்டுருக்கு, நீங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னு தெரியும். பிரம்மமுகூர்த்த பூஜையில் வச்சு ராஜகோமதி சக்கரம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.